அனுசரணை பில் மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஹவுஸ் கேஷ் அண்ட் கேரி. வணக்கம். இலங்கையின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து முழுமையாக இடைநிறுத்தம். கடுமையான முடிவுகள் எடுக்க நேரிடம், பிரதமர் எச்சரிக்கை. பிரான்சில் கொடூரமாக கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், வெளியான தகவல். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவ திட்டம், கென்னி வெடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. மத்திய சீனாவை புரட்டி போடும் வெள்ளம், இதுவரை 21 பேர் உயிரிழப்பு, 4 பேரை காணவில்லை. மாகாணங்களுக்கிடையிலான பொது போக்குவரத்து நேற்று நள்ளிரவு முதல் 2 வாரங்களுக்கு முழுமையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15 தேதிக்கு பின்னர் தடுப்பூசி அட்டையின்றி பொது இடங்களில் பிரவேசிப்பதற்கும் பொதுமக்களுக்கு முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டில் தொற்று அச்சுறுத்தல் அதிகரித்து வருகின்றமையினால் நடைமுறையில் உள்ள சுகாதார வழிகாட்டல்கள் மேலும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கூறியுள்ளார். கடுமையான முடிவுகள் எடுக்க நேரிடும், பிரதமர் எச்சரிக்கை. நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள கோவிட் தொற்றுக்கு தற்போதுள்ள கட்டுப்பாடுகளுக்கு அப்பால் கடுமையான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்று நோய் இருந்த போதிலும் சிலர் தங்களது சுகாதார ஆலோசனைகளை தொடர்ந்து புறக்கணித்து வருவதாகவும் பொதுமக்களின் இந்த செயற்பாடு பயனற்றது என்றும் பிரதமர் கூறினார். இதன்படி இன்றும் நாளையும் கடுமையான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் நாட்டு மக்களின் உயிர்களை காப்பாற்ற அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் மக்களின் ஆதரவின்றி கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த முடியாது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருவதாகவும் முதல் மற்றும் இரண்டாவது அளவு மக்களுக்கு வழங்கப்பட்ட புறக்க தேவைப்பட்டால் உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தல்களின்படி மூன்றாவது தடுப்பூசியை பெறலாம் என்றும் அவர் கூறினார். எனினும் முதல் மற்றும் இரண்டாவது தடுப்பூசிகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தடுப்பூசியை மறந்தவர்கள் கூட தடுப்பூசி பெற கடுமையாக முயற்சிப்பதாகவும் பிரதமர் மேலும் கூறியுள்ளார். பிரான்சில் கொடூரமாக கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகள், யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள், வெளியான தகவல். பிரான்சில் கொடூரமாக கொல்லப்பட்ட தாய் மற்றும் மகள் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. பிரான்ஸ் பாரிஸ் நகர் பகுதியான பெலதுவாஸ் மாவட்டத்தில் உள்ள சானுவான் லூமோன் பகுதியில் நேற்று முன்தினம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. சம்பவத்தில் 52 வயதான தாய் மற்றும் 21 வயதான மகளுமே சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் குறித்த குடும்பத்தினர் கடந்த 2 வருடங்களாக அங்கு வாழ்ந்து வருவதாகவும் கூறப்பட்டிருந்தது. எனினும் இந்த கொடூர கொலை சம்பவத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் மேலதிக விசாரணைகளை பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றதாக கூறப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். கல்விக்காக ஒதுக்கப்பட்ட 20 தொலைக்காட்சி அலைவரிசைகள், 6 புதிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் 1 வானொலி அலைவரிசை என்பன அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர், டிசன் எஃப்எம் வானொலி நிலையம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்துடன் இணைந்து தொடங்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த கல்வி அலைவரிசைகள் பிஇஓ டிவி மூலம் இலங்கை டெலிகோமுடன் இணைந்து செயல்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிகள், சுகாதார நெருக்கடிகள் மற்றும் ஆசிரியர் வேதன முரண்பாடு போன்ற பிரச்சனைகள் இருந்த போதிலும் மாணவர்களின் கல்விக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்தியாவில் ஊடுருவ திட்டம், கன்னி வெடிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அறிவிப்பு. ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் எல்லையில் ஊடுருவ தயார் நிலையில் இருப்பதாக உளவுத்துறை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தாக்குதல்களை நடத்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக பயங்கரவாதிகளுக்கு ISI அதிகாரிகள் பயிற்சி அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் சில தினங்களுக்கு முன் அதிநவீன கன்னி வெடிகளை பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவிற்குள் அனுப்பியிருப்பதை உளவுத்துறை கண்டுபிடித்துள்ளதாகவும் அந்த கன்னி வெடிகள் ஒவ்வொன்றும் 3 கிலோ எடை கொண்டது எனவும் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக முக்கிய இடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய சீனாவை புரட்டி போடும் வெள்ளம், இதுவரை 21 பேர் உயிரிழப்பு, 4 பேரை காணவில்லை. மத்திய சீனாவின் கீவை மாகாணத்தில் பெய்த கனமழையால்
குறைந்தது 21 பேர் உயிரிழந்துள்ளதாக சீனாவின் அவசர மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமீபத்திய மாதங்களில் வரலாறு காணாத மழையால் சீனா பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கீவேயில் கனமழையால் மின்வெட்டு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகள் அழிக்கப்பட்டன மற்றும் கிட்டத்தட்ட 6000 மக்களை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் 4 பேர் காணாமல் போயுள்ளனர். நீர்த்தேகங்கள் ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக மாகாணத்தின் அவசர மேலாண்மை பணியகம் தெரிவித்துள்ளது. கீவே மாகாணத்தில் கடந்த 2 தினங்களாக 503 மில்லிமீட்டர் மழை பெய்ததாக தெரியவந்துள்ளது. இதனால் அந்த மாகாணத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் சுமார் 4 மீட்டர் உயரத்துக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரி.